வெல்கம் பேக் டு நேஷனல் நியூஸ் டிவி. இந்த வீடியோவில் வந்து ஸோ அமீர் வந்து ஸோ வின் பண்ணதுக்கு அப்புறமா அவர் ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணி ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருந்தாரு. ஸோ அதில் என்னென்னலாம் யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு, முக்கியமாக பாவனிக்கிட்ட ஒரு ஆசையை வேண்டியிருக்காரு. ஸோ அதை என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாவனிக்கிட்ட என்ன கேட்டாருன்றதை மட்டும் சொல்லிடலாம். ஸோ பாவனிக்கிட்ட வந்து தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் மீ, ஸோ என்ன நம்மனதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இது வந்து இந்த ஜேர்னி வந்து ரொம்ப நல்ல ஜேர்னி. ஸோ உங்க கூட இருக்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் இருந்தேன். ஸோ கிரேட் பார்ட்னர். எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு. ஸோ ஐ விஷ் டு பி மை லைஃப் பார்ட்னர். ஸோ நீ வந்து எனக்கு ஒரு கிரேட் டான்ஸ் பார்ட்னராக இருந்த, பட் நீ ஒரு லைஃப் பார்ட்னராக வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் நம்ம முன்னாடி வீடியோலயே பாவனி அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்றதை சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலி மை டியர் ஃபேன்ஸ்ன்ட்டு. ஸோ உங்களை பற்றி சொல்லணும்னா எனக்கு வார்த்தையே வரமாட்டுது. ஸோ எந்த வார்த்தையாலும் உங்களுக்கு நன்றி சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. ஸோ வித் உங்கள் நீங்கள் இல்லாமல் என்னால் இதை ப்ரூவ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நீங்கள் தான் மிகப்பெரிய காரணம் அப்படின்னு ஃபேன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய வார்த்தையை சொல்லியிருந்தார். அது கேட்கும்போதே நமக்கு ஒரு ஸோ புத்துணர்ச்சியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி இதில் அவரோட ஜேர்னி எப்படி இருந்ததுன்றதை அவரே சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ நான் என் ஜேர்னியை வந்து நான் இங்கேருந்து திரும்பி பார்த்தேன்னா, பிபி ஜோடிகள் அண்ட் பிக் பாஸை திரும்பி பார்த்தேன்னா என் கண்ணிலேருந்து தண்ணி மட்டும்தான் வரும், அந்த அளவுக்கு என் ஜேர்னி இருந்திருக்கு. ஸோ ஆனால் பிக் பாஸை சொன்னேன்னா என் மைண்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தது, பட் பிபி ஜோடிகள் வந்து என் ஹார்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய இதுவாக இருக்குது பிபி ஜோடிகள். ஆனால் இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் இந்த விஜய் டெலிவிஷன், இல்லைன்னா என் ட்ரீம் ஒன்று கூட நடந்திருக்காது. என் ட்ரீம்லாம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது விஜய் டெலிவிஷனும் ஒன்று அப்படின்னு விஜய் டெலிவிஷனுக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஆட்டிடியூட் டான்ஸ் ஸ்டுடியோ இருக்க மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தேங்க் பண்ணார். ஸோ எல்லாருக்கும் தேங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அசரப் சார் ஃபேமிலிக்கு வந்தார். ஸோ என்னென்னா, ஸோ உங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லி எதுவும் சொல்ல விரும்பலை. ஏன்னா நம்ம வந்து எல்லாம் ஒன்றா வளர்ந்தோம், ஒன்றா இது பண்ணோம், அதனால் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்பலை. ஸோ நான் பிபி ஜோடிகளில் கலந்துப்பேன்ட்டு ஒரு வாட்டி கூட நினச்சி பார்க்கறதுல கனவுல கூட இது நடக்குமா நான் நம்பினதில்ல, ஆனால் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலி த கிரேட் ஜட்ஜஸ் ரம்யா கிருஷ்ணன் மேம், சதீஷ் மாஸ்டர், இவங்க ரெண்டு பேரும் ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச போது நான் கண்டிப்பாக என்னை ப்ரூவ் பண்ணணும், நான் அது யாருன்றது ப்ரூவ் பண்ணணும்னு நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். அதுவும் சதீஷ் மாஸ்டர்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் வேர்டுக்கு. அவர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பூஸ்ட் பண்ணுற விதம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்மளை பூஸ்ட் பண்ணி இதெல்லாம் சூப்பராக எடுத்துகிட்டு போவார். ஐ ஸ்டாண்ட் டு லேர்ன் மோர், உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி இன்ஸ்பைர் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒருத்தர் விடாமல் அந்த ஷோக்கு யார் யாரெல்லாம் முக்கிய காரணம் டைரக்டர்லேருந்து எல்லாருக்குமே அவர் நன்றி சொன்னார். இதை பார்க்கும்போது என்ன மனுஷன். ஸோ நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு போகிறோன்னா நமக்கு வளர்த்து விட்டால் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு எல்லாரையுமே தேங்க்ஸ் பண்ணி அவரோட ட்ரீமை நிறைவேற்றின எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் என்ன தோணுது, உங்களுக்கு என்ன தோணுது அமீர் மாஸ்டர் பற்றி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.